ஹலோ ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஏன் சார், என்னாச்சு? என்ன என்னாச்சு? இன்னும் நாலு நாள் ரிலீஸ் ஆக வேண்டிய உங்க அப்பா எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போகணும்? எங்கப்பா தப்பிச்சு போனாரா? சார் நீங்க அங்கே இருங்க, நான் உடனே வரேன். மீரா, ஹாஸ்பிட்டல் போலாமா? சார் ஏய், எங்க உன் அப்பா? நான் டீ குடிக்க போன, வரும்போது உங்க அப்பா தங்கச்சி ரெண்டு பேரையும் காணோம். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே தெரியாச்சுரா, எங்கேயுமே காணும்டா. ராஜா, உங்க அப்பாவும் தங்கச்சி என்கிட்டதான் ராஜா இருக்காங்க, அதனால பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா ராஜா. சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், எப்படியாவது அவங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் சார். உன்னோட அப்பாவோட ரிலீஸுக்கான எல்லா பேப்பரையும் அங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் நாலு நாளைக்குள்ள உன் அப்பா உள்ள இருந்தாகணும், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அதுக்கப்புறமா உன் அப்பா கிடைச்சாலும் அவரால் வெளியே வர முடியாது, உன் பணமும் திரும்பி வராது. ஞாபகத்துல வச்சுக்க. என்ன ராஜா வெறும் கையோட வந்திருக்க? பணம் எங்க? அண்ணா, அது அண்ணா எது? நினைச்சா ஒரே சொருவு செத்துருவாங்க அப்பா. எனக்கு எல்லாம் தெரியும், எங்க ஆளுங்களை கொண்டு பணத்தை எடுத்துட்டு போயிருக்க. ஆனா நாங்க போகும்போது ரெண்டு பேரும் செத்து போயிருந்தாங்கண்ணா. சரி, பணம் எங்க ராஜா? பணம் எங்க ராஜா? ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேண்ணா. ஓ, வர எலெக்ஷனுக்கு சீட்டு வர கேட்டிருக்கா நீ? இல்லண்ணா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அப்பாவை ரிலீஸ் பண்றதுக்காக அந்த பணத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கா, உனக்கு அப்பா ரிலீஸ், அவனுக்கு லாபம், எனக்கு மட்டும் நஷ்டம். லூஸ் பாயலானே. இல்லண்ணா, எப்படியாவது அந்த பணத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துறேண்ணா. அவங்கள விட்டுருங்கண்ணா, பிளீஸ் ராஜா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ராஜா, உனக்கு நான் ஒரு நாலு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் வரலனா இவங்க ரெண்டு பேரும் அதே ஆஸ்பத்திரியில பணமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னையும் கொண்டுடுவேன். டேய் அப்பா, சாரிப்பா, ஒரு நாலு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பா. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன். நாலு நாள்ல அவ்வளவு பணத்தை எப்படிடா ஏற்பாடு பண்ணுவேன்? என்ன நம்புங்கப்பா, பிளீஸ். ஏய் வா வா வா. டேய் அப்பாவை பாத்துக்கோ. ஜாக்கிரதை.